Happy morning, students. Welcome to Max Magic. In a GP, the 9th term is 32805 and 6th term is 1215. Find the 12th term. அப்படினு சொல்லி கேட்டிருக்காங்க. So இதல டம்ஸ் கொடுத்திருக்காங்க. நம்ம ஃபார்முலா என்ன தெரியும்? Tn is equal to a into r power n minus 1. இதான் நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா. அப்ப t 9th டம்னா நம்ம என்ன சொல்வோம்? T9 is equal to a into r power 9 minus 1 னு நம்ம சொல்வோமா? அப்ப a into r power 8 னு ஆயிடுமா? இப்போ நமக்கு t9 என்ன கொடுத்திருக்காங்க? 32805. அப்போ a into r power 8 is equal to 32805. இத நம்ம எப்படி எழுதிக்கலாமா? சோ இதான் வந்து என்னது நம்மளோட t 9th term. அதே போல T6th term கேட்டிருக்காங்க. அப்ப T6 is equal to a into r power 6 minus 1 னு போடுவோமா? அப்போ which is equal to a into r power 5 னு வரும். அதோட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, 1215 கொடுத்திருக்காங்க. இத நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 2 னு வெச்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணுமா? T12th term என்னன்னு நம்ம வந்து கால்குலேட் பண்ணனும். இப்போ இதெல்லாம் என்ன பண்ண போறோம் பாருங்க, 1 divided by equation 1 divided by equation number 2 நம்ம வந்து போட போறோம். அப்ப என்ன ஆகும்? a into r power 8 divided by a into r power 5 is equal to 32805 divided by 1215 நம்ம வந்து போட போறோம். சோ a நமக்கு வந்து கேன்சல். சோ இதுல பவர்ல இருந்தா நம்ம என்ன சொல்வோம்? அதாவது a power m divided by a power n கீழ வந்து சேம் பேஸ் ஆக நமக்கு இருந்துச்சு அப்படினா a to the power m minus n னு நம்ம எழுதுவோம். அப்ப இங்க என்ன இருக்கு பாருங்க, 8 பவர் r பவர் 8 டிவைடட் பை r பவர் 3 இருக்கு, சேம் பேஸ். அப்ப r பவர் 8 minus 3 னா r பவர் 5 னாயிடுமா? சாரி, r பவர் இங்க 5 இருக்கு, அப்போ r பவர் 3 னாயிடுமா? அப்ப இத கேன்சல் பண்ணா இங்க நமக்கு என்ன வேல்யூ வருது? 3 வருது. சோ இத ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ணி பார்க்கலாம். 32805 இருக்கு, இங்க 1215 இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து 2 டைம்ஸ் நம்ம வந்து போட்டு பார்க்கலாம். சோ அப்ப இங்க என்ன வரும் பாருங்க, 2 4 3 0 கிடைக்குது. சோ இத சப்ராக்ட் பண்ணோம் அப்படினா ஒரு 805, இங்க 5 வந்து இறக்கிறோம். சோ 7 டைம்ஸ் போட்டோம்னா 8505. சோ பெர்ஃபெக்ட்டா நமக்கு டிவிசிபிள் ஆயிடுச்சு. அப்போ r பவர் 3 ஓட வேல்யூ வந்து என்னன்னு 27 னு வருது. சோ 27 ஆ மறுபடியும் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், இதுல பவரை நம்ம வந்து ஈக்குவேட் பண்ண முடியும் நம்மளால. அப்போ 3 × 3 × 3 அப்ப அதான் நமக்கு 27 ஆ. அப்ப r பவர் 3 3 பவர் 3 நம்ம வந்து எழுதலாமா? சோ இதுல என்ன அப்படினா பவர் ஈக்குவலா இருந்துச்சுன்னா சேம் பேஸ் அப்படி நம்ம வந்து சொல்லலாமா? அப்போ r is equal to 3. அப்ப r ஓட வேல்யூ நம்ம வந்து கால்குலேட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நம்ம a கால்குலேட் பண்ணோம். அப்ப இந்த ஈக்குவேஷன் இல்ல இந்த ஈக்குவேஷன் ஏதாவது ஒரு இதுல நம்ம r சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். அப்ப சப்ஸ்டிட்யூட் r in ஈக்குவேஷன் நம்பர் 2 ல நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்றோம். அப்ப a into r power 5 is equal to 1215 னு நமக்கு வந்து இருக்குது. இப்ப r க்கு பதிலா 3. அப்ப a into 3 power 5 is equal to 1215 எழுதுறோம். அப்ப a equal to 1215 divided by 3 5 times. அப்ப 3 × 3 × 3 × 3 × 3. சோ இத இப்படி 3 டைம்ஸ் போடுங்க, நமக்கு கேன்சல் பண்றதுக்கு ஈஸியாக இருக்கும். சோ இது அவ்வளவுதான், நமக்கு கேன்சல் பண்ணோம் அப்படினா இதோட வேல்யூ 5 வரும். அப்ப a வந்து என்னது நமக்கு 5 னு கிடைச்சிருச்சு. சோ இப்போ நமக்கு a 5 னு தெரியும், r 3 னு தெரியும். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? t12th டம் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ t12 என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஃபார்முலா என்ன தெரியும்? tn is equal to a into r power n minus 1. அப்போ t12 is equal to a into r power 12 minus 1. அப்ப a into r power 11 னு வரும். a ஓட வேல்யூ என்ன பாருங்க, 5. r ஓட வேல்யூ 3, 3 to the power 11. அப்போ 5 into 3 power 11 ஓட வேல்யூ என்னன்னா 177147. சோ இந்த மாதிரி 1 2 வேல்யூஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரேரா தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இது போட்டு பார்த்துக்கலாம், நம்மளால இருக்க முடியாது. சோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படினா 885735. சோ இதுதான் நம்ம T12th டர்மோட வேல்யூ. இதுல பாருங்க, ஃபைண்ட் தி 10th term of the GP. அதாவது T10 வந்து என்ன நம்ம வந்து கால்குலேட் பண்ண சொல்லி சொல்லிருக்காங்க. ஆனா 8th term கொடுத்துட்டாங்களாம். அப்ப T8 வந்து என்னது 768 கொடுத்துட்டாங்க. காமன் ரேஷியோ R வந்து 2 னு சொல்லி கொடுத்துட்டாங்க. சோ அப்போ இத நம்ம எப்படி எழுதுவோம் அப்படினா tn is equal to a into r power n minus 1 தான் நம்மளோட ஃபார்முலா. அப்ப t8 அப்படினா a into r power 8 minus 1 which is equal to a into r power 7 ஆயிடுமா? இதையும் இதையும் நம்ம வந்து ஈக்குவேட் பண்ணலாமா? அப்ப a into r power 7 is equal to 768. இதுதான் நமக்கு கொடுத்திருக்காங்க. இதுல r ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்களா? அப்ப சப்ஸ்டிட்யூட் r in 1. இத வேணா ஈக்குவேஷன் 1 அப்படி நம்ம வந்து வெச்சுக்கலாம். அப்ப a into 2 to the power 7 is equal to 768 அப்படி நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த இதுல என்ன பண்ணலாம், 768க்கு நம்ம வந்து வேல்யூ நம்ம வந்து கால்குலேட் பண்ணலாம். 768 இதுக்கு எல்சிஎம் வந்து போடுங்க. சோ 2 போட்டோம் அப்படின்னா 384. அப்போ இதோட வேல்யூ என்ன வருது பாருங்க, 2 to the power ஒரு 8 இருக்கு,
into 3 power 1 நமக்கு வந்து கிடைக்குது. அப்ப a is equal to 2 power 8 into 3 power 1 divided by 2 power 7 நம்ம எழுதிக்கலாமா? சோ மேலையும் கீழையும் சேம் பேஸ் இருக்கு. அப்ப அதை நம்ம சப்ராக்ட் பண்ணுவோமா? அப்ப இதையும் இதையும் கேன்சல் பண்ணா இதுல வந்து என்ன ஆயிடும்? 2 power 1 ஆயிடும். அப்ப a is equal to 2 power 1 into 3 power 1 இருக்கு. அப்ப therefore a equal to 3 2 sir 6. அப்ப a ஓட வேல்யூ என்ன கிடைச்சிருச்சு? 6. இப்ப நமக்கு என்னெல்லாம் தெரியும்? a 6 னு தெரியும், r 2 னு தெரியும். அப்ப நம்ம t 10th டா நம்ம கால்குலேட் பண்ணிரலாமா? அப்போ t 10 is equal to a into r power n minus 1. அப்ப 10 minus 1. அப்ப a into r power 9 னு வரும். a ஓட வேல்யூ என்ன இருக்கு பாருங்க? 6. r ஓட வேல்யூ 2 to the power 9. சோ இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படினா t 10 is equal to நமக்கு 3072 கிடைச்சிருச்சு. இதுதான் நம்மளோட 10th term ஓட வேல்யூ. Thank you students. Bye.